हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण शिलगुरुदेव्की जय शिलप्रभुपादिकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो मून्ड्र अध्यायम् இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து ஏதாவானேவ சோ பிரம்மணஹ சகுண ஷ சந்நிவேரோகோ யஞ்சவிம்சக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதாவான் மிகுந்த ஏவ சரியாக சங்கியாத கணக்கிட்டு பிரம்மண பிரம்மனின் சகுணசிய ஜடத்தன்மைகளுடன் ஹ உண்மையில் சந்நிவேஷ ஏற்பாடு மயா என்னால் புரோக்த பேசப்பட்டு யா எந்த காலநேரம் கால நேரம் பஞ்சவிம்சக இருபத்தைந்தாம் டிரான்ஸ்லேஷன் இவையெல்லாம் தகுதி வாய்ந்த பிரம்மனாக கருதப்படுகின்றன நேரம் என்று அறியப்படும் மூன்று காலங்களும் கலக்கும் மூலப்பொருள் இருபத்தைந்தாம் மூலக்கூறு என்று கணக்கிடப்படுகிறது பற்பட்பை ஷீலபிரபா ஜெயசிலபிரபாத் வேதத்தின் கூற்றின்படி பிரம்மனுக்கு அப்பால் உயிர் பொருள் ஏதுமில்லை சர்வம் கல்விதம் பிரம்ம என்று சாந்தோக்கிய உபனிஷத் த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விஷ்ணு புராணத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் பார்க்கும் எதுவும் பரஷ்ய பிரம்மணக சக்தி எல்லாமே மேலான பரம சத்தியத்தின் பிரம்மனின் சக்தியின் விரிவாகும் பிரம்மன் மூன்று தன்மைகளான சத்வம் ரஜஸ் தவ தமஸ் இவற்றுடன் கலக்கும்போது சில சமயம் சகுண பிரம்மன் எனப்படும் இந்த இருபத்தி ஐந்து மூலப்பொருட்கள் அடங்கிய ஜட விரிவில் முடியும் நிர்குண பிரம்மனின் ஜடமாசிலல் ஜடமா நிர்குண பிரம்மனின் ஜடமாசில்லாதது அல்லது அகநிலை உலகில் மூன்று குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவை இல்லை நிர்குண பிரம்மன் ஜடமாசு இல்லாதது மூன்று குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவை பிர பரபிரம்மனில் இல்லை நிர்குண பிரம்மன் இருக்கும் இடத்தில் கலப்படம் இல்லாத சுத்த சத்வகுணம் உள்ளது சாங்கிய முறை தத்துவத்தால் சகுண பிரம்மன் காலக்கூறையும் சேர்த்து இருபத்தைந்து மூலப்பொருட்களை உள்ளடக்கியதாக வர்ணிக்கப்படுகிறது பதம் பதினாறு பிரபாவம் பௌருஷம் பிராகு காலமேக யதோ பயம் அகங்கார விமூடஷ்ய கர்து பிரகிருதி மீஷக வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரபாவம் பாதிப்பு பௌருஷம் பரமபுருஷ பகவானின் பிராகு அவர்கள் கூறியுள்ளனர் காலம் காலக்கூறு ஏக சில எத அதிலிருந்து பயம் அச்சம் அகங்கார விமூடஷ்ய போலி ஆளுமையால் ஏமாற்றப்பட்டு கர்து தனிப்பட்ட ஆத்மாவின் பிரகிருதி ஜட இயற்கை ஈயுஷு தொடர்பு கொண்டு டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானின் பாதிப்பு காலத்தின் விளைவில் உணரப்படுகிறது அது ஜட இயற்கையை தொடர்பு கொண்டு ஏமாற்றப்பட்ட ஆத்மாவின் போலி ஆளுமையால் மரண பயம் கொடுக்கும் தன்மையது பர்பட் பயசிலபிரபா பிரபாத் உயிரினத்தின் மரண பயம் உடலின் தன் முனைப்பு பற்றிய 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 போலி ஆளுமையால் ஏற்பட்டது ஆகும் எல்லோரும் மரணத்திற்கு அஞ்சுகிறார்கள் உண்மையில் ஆத்மாவிற்கு மரணம் இல்லை ஆனால் தன்னை உடலுடன் இனம் காணுதலில் நாம் மூழ்கி இருப்பதன் காரணமாக மரண பயம் நமக்குள் வளர்ச்சி அடைகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினொன்று பதினொன்றாவது கேண்டோ இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தேழாவது பதத்தில் பயம் த்விதியாபி தி த்விதியாபினிவேஷிதக சியாத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது த்விதீய என்றால் பொருளை குறிப்பிடும் சொல் அது ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டது பொருள் என்பது ஆத்மாவின் இரண்டாந்தர வெளிப்பாடாகும் ஏனெனில் பொருள் ஆத்மாவிலிருந்து உருவாகும் வர்ணிக்கப்பட்ட ஜட மூலப்பொருட்கள் பரம பகவானால் அல்லது பரமாத்மாவால் உண்டாவது போல உடலும் ஆத்மாவின் ஒரு விளைபொருள் ஆகும் அதனால் ஜட உடல் த்விதீய அல்லது இரண்டாம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆத்மாவின் இரண்டாம் மூலப்பொருளில் அல்லது இரண்டாம் காட்சிப் பொருளில் மூழ்கியிருப்பவர் மரண பயம் உடையவர் விதிய என்றால் பொருளைக் பொருளை குறிப்பிடும் சொல் அது ஆத்மாவிற்கு அப்பாற்பட்டது பொருள் என்பது ஆத்மாவின் இரண்டாவது வெளிப்பாடாகும் அதாவது உடல் உடல் என்பது ஆத்மாவின் இரண்டாவது வெளிப்பாடு ஏனெனில் அந்த உடல் ஆத்மாவிலிருந்து உருவாகும் வர்ணிக்கப்பட்ட ஜட மூலப்பொருட்கள் பரம பகவானால் அல்லது பரமாத்மாவால் உண்டாவது போல உடலும் ஆத்மாவுடைய விளைபொருள் ஆகும் அதனால் இந்த ஜட உடல் த்விதீய அல்லது இரண்டாம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆத்மாவின் இரண்டாம் மூலப்பொருளில் அல்லது இரண்டாம் காட்சி பொருளில் அதாவது ஆத்மாவின் இரண்டாம் மூலப்பொருளான உடல் அல்லது இரண்டாம் காட்சி பொருள் என்பதும் உடல் இதில் மூழ்கியிருப்பவர் பரணபயம் உடையவர் ஒருவர் தான் என்பது தன் உடல் அல்ல என்று முழுவதும் ஒப்புக்கொண்டால் மரண பயம் பற்றிய கேள்வியே வராது ஏனென்றால் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை ஒருவர் தான் என்பது தன்னுடைய உடல் அல்ல என்று தெரிந்து கொண்டால் மரண பயம் வரவே வராது ஏனென்றால் ஆத்மாவிற்கு மரணம் என்பது இல்லை ஆத்மா பக்தி தொண்டில் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டால் அவர் முழுவதுமாக பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை பெறுகிறார் அவருடைய அடுத்த நிலை ஜட உடலிலிருந்து முழு ஆன்மீக விடுதலை பெறுவதாகும் மரண பயம் பரமபுருஷ பகவானின் பாதிப்பை சுட்டு சுட்டிக்காட்டும் காலன் அல்லது காலக்கூறின் செயலாகும் பிற சொற்களில் கூறினால் காலம் அழியக்கூடியது படைக்கப்பட்ட எதுவும் அழிவுக்கும் கரைதலுக்கும் ஆளாகக்கூடியது இதுவே காலத்தின் செயலாகும் காலம் பகவானின் பிரதிநிதி ஆகும் அது நம்மையும் பகவானிடம் சரணடையும்படி நினைவுபடுத்துகிறது பகவான் நேரமாக இருந்து ஒவ்வொரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுடன் பேசுகிறார் ஸ்ரீமத் கீதையில் பகவான் கூறுகிறார் ஒருவர் அவரிடம் சரணடைந்தால் பின்னர் பிறப்பு இறப்பு பற்றிய பிரச்சனை இல்லை என்று அதனால் நாம் காலக்கூரை முன் நிற்கும் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் நேரத்தை காலத்தை நம் முன் நிற்கும் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மேலும் பின்வரும் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து பதினாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி